ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை 6 மணிக்கு நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் சாயப்பா பாதத்தில் வாங்கி வைத்து வழிபட்டு, நான் சொல்கிற இந்த டைமில் நீங்கள் சமையல் அறையில் யாருக்கும் தெரியாமல் இந்த பொருளை நீங்கள் வைக்கும் பொழுது யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது. இவ்வளவு அற்புதம் நிறைந்த பொருள், மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பொருளை நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த கடனை அடைக்கவே முடியாத அளவுக்கு கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த நைட்டு, நான் சொல்கிற இந்த 1 மணி நேரத்தில் சமையல் அறையில் வைக்கும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை தீரும். கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ஆனால் இந்த பொருள் வைப்பது, நான் இப்படி வச்சிருக்கிறேன் அப்படின்றத யார்கிட்டையும் உங்கள் வாயால் சொல்லவே கூடாது. அதே போல் இந்த பொருளை கண்டிப்பாக மாலை 6 மணிக்கு நீங்கள் சாய்ப்பா பாதத்தில் வாங்கி வச்சுருங்க. வைக்கும் பொழுது நான் சொல்கிற அந்த மந்திரமும் நீங்கள் சொல்லிட்டு வச்சுட்டு, இரவு நான் சொல்கிற அந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் வைத்து சமையல் அறையில் யாருக்கும் தெரியாமல் அதை கொட்டி வச்சுருங்க. வைக்கும் பொழுது உங்களுக்கு என்னடா மனிதனாக பிறந்துட்டு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது, நம்ம கடன் தீரவே தீராதா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, அந்த கடனை முற்றிலும் தீர்க்கப் போகும் அற்புதமான பரிகாரம் தான் இந்த பொருள். என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு மிகவும் அற்புதமான வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமைங்கும்போது மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இந்த மகாலட்சுமிக்கு உகந்த நாளில் நாம் சொல்கிற இந்த சுக்கர ஓரையில் நாம் எந்த ஒரு பொருளையும், நம்ம இந்த மகாலட்சுமிக்கு உகந்த பொருளை வாங்கி சுக்கர ஓரையில் சமையல் அறையில் வைக்கும் பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். அப்படி மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கல் உப்புங்க. நீங்கள் 1 பாக்கெட் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து இன்று மாலை 6 மணிக்கு சாயப்பா பாதத்தில் வச்சிருங்க. 2 தீபம் ஏற்றி சாயப்பாவை பூஜை அறையில் வைத்து, சாயப்பா பாதத்தில் வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்யுங்க. தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம்னு சொல்லி 9 முறை சொல்லிட்டு வைத்துட்டு, ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் ஏற்றி வழிபட்டுட்டு சாயப்பா பாதத்தில் வைத்து அந்த உப்பு அப்படியே இருக்கட்டும், 3 மணி நேரம் இருக்கட்டும். கரெக்டாக 8 மணிலேருந்து 9 மணி வரையும் சுக்கர ஓரை, அந்த 1 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக தவறவிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை இன்று இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரை அந்த 1 மணி நேரம் சுக்கர ஓரையில் உங்களுக்கு சமையல் அறையில் கல் உப்பு ஜாடி இருக்கும் இல்லைங்களா, அந்த உப்பு ஜாடியில் அதை அந்த சாமிக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, அந்த கல் உப்பு பாக்கெட்டை கொண்டு போய் அதில் கொட்டி வச்சுருங்க. இது இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. எங்ககிட்ட கல் உப்பு ஜாடி இல்லைன்னா உப்பு கொட்டு வைக்கும் இருக்கு இல்லைங்களா, டப்பா அதில் கண்டிப்பாக கண்ணாடி பாட்டில் தான் இருக்கணும், இல்லையா பீங்கானா தான் இருக்கணும், பிளாஸ்டிக் டப்பால் போட்டு வைக்காதீங்க. இதே போல் செய்யுங்க, உங்கள் வாழ்வில் அனைத்தும் வெற்றியாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.